தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். அமுதம் போல நிறைந்திருக்கும் என் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும், என்னை செதுக்கி ஆசானுக்கும், என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராமித்ராதேவி. நான் அரசினர் மேல்நிலைப்பள்ளி நாமக்கல் வடக்கில் 8 வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இப்பொழுது என் அப்பாவிற்கு நிகர், என் அப்பாதான் என்ற தலைப்பில் நான் உங்களிடம் சிறிய நேரம் உரையாட வந்துள்ளேன். அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும், மகள்களுக்கு அப்பா அடிமை என்று. அப்பா, அந்த கதவிற்கு பின்னாடி நான் நுழைந்திருக்கிறேன். என்னை தேடி கண்டுபிடிங்களே பார்ப்போம். ஒரு எவ்வளவு பெரிய பலசாலிகளையும் தங்கள் பெண் பிள்ளைகள் தங்கள் சிரிப்பால் அடக்கி விடுவார்கள். ஒரு ஆண் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துகிட்டே வரானா, அவனுடைய பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே வரானு அர்த்தம். உன்னை தூக்கி கொண்டு நடக்கும் தருணத்தை நான் உணர்கிறேன். என் வாழ்க்கை என் கையில் என்று. 100 முத்தமாக இருந்தாலும் வாங்கிக் கொள்வாள், ஆனால் ஒன்றை கூட திரும்ப தருவதில்லை. ஆண் குழந்தைகள் வீராப்பாக இருந்து காரியத்தை இழந்து விடுவார்கள். பெண் குழந்தைகள் அப்பா பிளீஸ் பா என்று காரியத்தை சாதிச்சு விடுவார்கள். மருதாணி வைத்துவிட்டு நான் எப்படியப்பா சாப்பிடுறது என்றும் கேட்கும் மகளின் அழகு. மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். பேரழகுதான். மனைவியின் பேச்சை கூட கேட்காத கணவர்கள் மகளின் பேச்சை கேட்பார்கள். தந்தையாக அம்மாவின் இரண்டாவது மாமியார் மகள், அப்பாவின் இரண்டாவது தாய் மகள். வேண்டுமென்றால் விட்டு கொடுப்போம், ஜெயித்து விட்டேன் என்று. ஐ ஆம் த வின்னர் என்ற மகளின் குக்கொருளுக்குள் அடங்கி போவது அனைத்து கர்வமும். இதெல்லாம்